அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. அந்த வகையிலே மாணவன் சொன்ன கதை குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றார், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் நல்லாசிரியை தமிழரசி. வணக்கம். மாணவன் சொன்ன கதை, அதுவும் அறிஞர் வாழ்வில் நடந்த ஒரு சுவையான நிகழ்வுகள் மூலம் எடுத்து சொல்லுங்க. நம்ம எல்லாருக்கும் பிடித்த தலைவர், மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அவர் ஒரு தர அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு விழாவுக்கு பேச போயிருக்காரு. அங்கே அவர் ஒரு கதை சொன்னார். என்ன கதை அப்படின்னா, ப்ளஸ் ஒன் மாணவன் ஹரிஹரன் ஒரு கதையை சொன்னான் என்கிட்ட. அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் அப்படின்னு அந்த மாணவனோட பெயரை குறிப்பிட்டு அந்த கதையை அவர் சொன்னார். அந்த கதை என்ன அப்படின்னா, ஒரு பூதம் நம்ம கடவுள்கிட்ட போய், நான் இந்தியாவை ஆட்சி பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், அதனால் எனக்கு இந்திய ஆட்சி பொறுப்பை கொடுங்கன்னு கேட்குது. உடனே இறைவன் சொல்கிறாரு, உனக்கு நான் மூணு வேலைகள் கொடுப்பேன், அந்த மூணு வேலைகளையும் நீ விரைவாக முடிச்சிட்டீன்னா நீ இந்தியா ஃபுல்லாக ஆட்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு இறைவன். சரி, முத வேலை என்ன அப்படின்னு பூதம் கேட்குது. ஒன்றும் இல்லை, இந்த வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்குன்னு போய் எண்ணிட்டு வா அப்படிங்கிறாரு. அது ஒரு ஃபைவ் மினிட்ஸில் அந்த பூதம் எண்ணிட்டு வந்துருச்சு. எண்ணிட்டு வந்து இவ்வளோ நட்சத்திரம் இருக்குது அப்படின்ச்சு. அப்படியா, சரி. ரெண்டாவது வேலை, கடற்கரை இருக்கா இல்லையா, அங்கே போய் கடற்கரையில் எத்தனை மணல் துகள் இருக்குது அப்படின்னு எண்ணிட்டு வா அப்படின்னு ரெண்டாவது வேலையை கொடுக்குறாரு இறைவன். இது உடனே போச்சு, அதே அஞ்சு நிமிஷத்தில் திரும்பி வந்துருச்சு. இந்த பாருங்கள் எவ்வளோ மணல் துகள் இருக்குது அப்படின்னு அது பெரிய நம்பரை சொல்லுது. சரி, இறைவன் பார்த்துக்கிட்டே சரிட்டே, சரி நீ இந்தியாவுக்கு தானே ஆட்சி ஆளராக வரணும்னு நீ ஆசைப்பட்ட, இந்தியாவை தானே ஆட்சி பண்ணணும்னு ஆசைப்பட்ட, ஆமாம் அதுக்கு தான், மூணாவது வேலையை சீக்கிரம் சொல்லுங்கள் அப்படிங்குது. ஒன்றும் இல்லை, இந்தியாவுக்கு போ, அங்கே எத்தனை ஜாதிகள் இருக்குது, எத்தனை சமயங்கள் இருக்குது, எத்தனை கட்சிகள் இருக்குது அப்படின்னு எண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. போன பூதம் போனது தான், அது வரவே இல்லை. இந்த கதையை தான் ஹரிஹரன்கிற மாணவன் ஏபிஜே கிட்ட சொன்னார். அந்த கதையை அவர் ஷேர் பண்ணிவிட்டு சொல்கிறாரு, நம்ம எல்லாம் இந்த ஜாதி மத இன கட்சி பாகுபாடு பார்க்காம எல்லாரும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிற எண்ணத்தோடு வாழ்ந்தா இந்தியா 2020 இல்லை இப்போ கூட வல்லரசாக மாறிடும் அப்படிங்கிற கருத்தையும் அவர் பதிவு செஞ்சார். இந்த கருத்துக்கு அடிகோலிட்ட அந்த மாணவனுக்கும் அவர் நன்றி சொன்னார். எவ்வளோ பெரிய ஏணியில் ஏறினாலும் ஒரு குழந்தை ஒரு நல்ல கருத்தை சொன்னாலும் அதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பாடம் இவரோட வாழ்க்கை நமக்கு உணர்த்துது. மாணவன் சொன்ன கதை குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதை போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24/7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட்டும் எழுதுங்க. மாணவன் சொன்ன கதை குறித்து எடுத்துரைத்த நல்லாசிரியர் தமிழரசியுடன் விஜயகுமார்.